மார்னிங் டீச்சர்ஸ். இந்த ஆறாம் கட்ட பயிற்சியில் ஆறாவது நாளே நாம் இன்று இணைந்திருக்கிறோம். இணைந்திருக்கக்கூடிய அத்துணை ஆசிரியர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆறாம் கட்ட பயிற்சியில் ஹவு டு அரேஞ்ச் விர்ச்சுவல் டூர் அப்படிங்கிற ஒரு தலைப்புல நம்மளோடு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து மிடில் ஸ்கூல் எலச்சபாளையம் சூலூர் பிளாக் ஆசிரியை திருமதி தீபா அவர்களை இன்று கருத்தாளராக நம்முடைய சாரலை சிட்டியில் மூன்றாவது முறையாக இணைந்திருக்கிறார்கள். அவர்களை சாரலை சிட்டி சார்பாக நான் வருக வருக என நான் வரவேற்கிறேன். ஆசிரியருடைய மன விருப்பம் நம்முடைய சாரலை சிட்டியோடு இணைந்திருக்கின்ற ஆசிரியர்களுக்கு புதிது புதிதாக ஏதாவது ஒரு வித்தியாசமான தலைப்பில் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் தீபா மேடம் அவர்களை நான் மற்றும் ஒரு முறை வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். எங்களோடு இந்த இணைந்து செயல்படுவதற்கு நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ மேம், தேங்க்யூ சோ மச். அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்பிக்கை இருக்கு. ரொம்ப சேஃபா இருங்க. அது எங்க காந்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல ரொம்ப அதிகமா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. அதனால நாங்க வீட்டை விட்டு வெளியே போய் ட்ரீட்மெண்ட் பார்த்து அந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, இப்போ நம்மளுடைய ஸ்டேட்ல கண்ட்ரில பாத்தோம்னா பாப்புலேஷன் ரொம்ப அதிகமா இருக்கு. டூ வீலரு ஃபோர் வீலர் இல்லாத வீடுகளை இப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பாப்புலேஷன் அதிகமா இருக்கு. பாப்புலேஷன் அதிகமானனால என்ன ஆகுது அப்படின்னா டிராபிக் ரொம்ப அதிகமா இருக்கு. நம்ம எங்க போனாலும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் போகக்கூடிய பிளேஸ் ஒன் ஹவர் எடுத்துக்க வேண்டிய டைம் இருக்கு. அந்த அளவுக்கு டிராபிக் அதிகமாக இருக்கு. ஸோ முதலெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த டிராபிக் அப்டேட்ஸை வந்து சேட்டலைட் மூலமா வந்து நம்ம டிராபிக் அப்டேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, நம்மளோட கூகுள் என்ன பண்ணினாங்க, இந்த டிராபிக் அப்டேட்டை ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களோட எல்லாமே ஹிஸ்டாரிக்கல் அப்டேட் தருது. அப்படின்னா என்னன்னா ஹிஸ்டாரிக்கல் அப்டேட் ஓகே மேம், கூகுளோடது எல்லாமே ஹிஸ்டாரிக்கல் அப்டேட்ஸா இருந்தது. அப்படின்னு என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப சென்னையில மெரினா கடற்கரை அங்க வந்து டிராபிக் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சர்வே எடுத்துக்கிட்டாங்க. ஸோ டி நகர்ல எப்படி டிராபிக் இருக்குன்னு சொல்லி ஒரு சர்வே எடுத்துக்கிட்டாங்க. இதையே வந்து ஸ்டாண்டர்டா வச்சுட்டு அவங்க டிராபிக் அப்டேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. டிராபிக் வந்து நாளாக நாளாக அதிகமாயிட்டே இருந்துச்சு. ஸோ அவங்க என்ன பண்ணினாங்க அப்படின்னா, 2007 அப்படி இல்லை 7ல கூகுள் நிறுவனம் வந்து கூகுள் மேப் அப்படிங்கறத ஒண்ண வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணினாங்க. ஸோ அந்த கூகுள் மேப்னால நம்ம போகக்கூடிய பிளேஸ் வந்து ஈஸியா நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சுது. டிராபிக் எங்க இருக்கு அப்படிங்கறதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருந்தது. ஸோ நம்ம லொகேஷன் ஆன் பண்ணும்போது அவங்களுக்கு கிடைக்கிற டேட்டாஸை கலெக்ட் பண்ணிட்டு அவங்க வந்து அந்த டிராபிக் அப்டேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த டிராபிக் அப்டேட்ஸை வந்து ஜிபிஎஸ் மொபைல் டவர் மூலமாகவும் இந்த டிராபிக் அப்டேட் பண்ணலாம். ஸோ நம்ம லொக்கேஷன் ஆன் பண்ணும்போது நம்மளோட நம்ம எங்கே இருக்கிறோம் நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த கூகுள் நிறுவனத்துக்கு தெரிய ஆரம்பிச்சுது. என்னதான் அவங்க நம்மளோட டீட்டெயில்ஸை ஷேர் பண்ண மாட்டாங்கன்னு இருந்தாலும் ஆனால் நம்ம மேப் யூஸ் பண்ணாத போது வந்து நம்ம லொக்கேஷனை ஆஃப் பண்ணி வைக்கிறதா நமக்கு ரொம்ப சேஃப்டி ப்ரைவசி கூட. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு நாம் என்ன டாபிக் பார்க்க போறோன்னு. எஸ் டீச்சர்ஸ், நாம இன்னைக்கு பார்க்க போறது கூகுள் மேப்ல இருக்கிற அட்வான்டேஜஸை பற்றி பார்க்க போறோம். ஓகேங்களா, கிளாஸ் போகலாங்களா? ஓகே மேம், ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிக்கோங்க மேம். ஒரு தெரியாத பிளேஸ்க்கு போகும்போது கூகுள் மேப் ஆன் பண்ணா அதுவே வந்து கைட் பண்ணி நம்மள பெஸ்ட் ரூட் எதுவோ அந்த ரூட்ல கைட் பண்ணி கொண்டு சேர்க்கும். சோ அதுல என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு ஒரு சிலர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, தெரியாத விஷயங்கள் இருந்தாலும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நாம என்ன பண்றோம், அந்த கூகுள் மேப்பை ஓபன் பண்றோம். ஓகே, இதான் வந்து கூகுள் மேப்போட ஹோம் பேஜ். இப்போ நாம இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி ஆன் பண்ணோடனே நம்மளோட பிளேஸை வந்து அதை காட்டிருக்கோம்.
இப்ப நம்மளுடைய லொகேஷனை வந்து யாருக்காவது ஷேர் பண்ணணும், யாராவது நம்ம தெரியாத ஊர்ல இருந்து ஒரு கெஸ்ட் நம்ம வீட்டுக்கு வர்றாங்க, கரெக்டா பிளேஸ் வந்து அவங்களுக்கு தெரியல, நம்ம என்ன சொன்னாலும் அவங்களால கரெக்டா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்துல நாம என்ன பண்ணலாம், நம்ம இருக்கக்கூடிய லைவ் லொகேஷனை நாம ஷேர் பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, மேல அந்த நம்மளுடைய கூகுள் ஐக்கான் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, நம்மளுடைய இமேஜ் இருக்கிற ப்ரொஃபைல் இருக்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணும்போது நிறைய ஆப்ஷன்ஸ் வரும், கீழே பாருங்க லொகேஷன் ஷேரிங் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோடனே ஷேர் லொகேஷன் அப்படின்னு காட்டு, அதை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நாம எங்க இருக்கிறோம் அப்படிங்கறத ஆட்டோமேட்டிக்கா அங்க எவ்வளோ எந்த இடத்துல இருக்கோ நம்ம நேமோட அதை காட்டிடுறோம். ஸோ எப்படி நாம ஷேர் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப்லயா டெலகிராம்லயா இல்ல மெசேஜ்லயா அப்படின்னு சொல்லி நாம இதை செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்னன்னா, ஷேர் யுவர் ரியல் டைம் லொகேஷன், அதாவது 1 hour நாம ஷேர் பண்ற விஷயம் வந்து எத்தனை மணி நேரத்துல அவங்க கிட்ட இருக்கணும் அப்படிங்கறத நாம என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்க முடியும். பிளஸ் சிம்பிள் இருக்கு, மைனஸ் சிம்பிள் இருக்கு. ஸோ பிளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணோம் அப்படின்னா 2 hours 3 hours சொல்லி இன்க்ரீஸ் பண்ணிட்டு, மைனஸை மைல் பண்ணோம் அப்படின்னா அந்த ஹார்ஸ் வந்து கம்மியாகிட்டே இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்மளோட லொகேஷனை வந்து ஈஸியாக ஷேர் பண்ணி நமக்கு யார் வர்றாங்களோ அவங்களுக்கு ஈஸியாக கைட் பண்ண முடியும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் நாம பார்க்க போறது அதே மேப்ல மேல இருக்கிற ஐக்கானை கிளிக் பண்றோம். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் யுவர் டைம் லைன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணும் போது ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது பாருங்க. டுடே அப்படின்னு இருக்கு, டே பிளேசஸ் சிட்டிஸ் இது எல்லாமே ஓப்பன் ஆயிருக்கு. இது என்ன அப்படின்னா, நாம இன்னைக்கு எங்க இருக்கோம் அப்படிங்கிறத இந்த கூகுள் மேப் நமக்கு காட்டியிருக்கு. டுடே அப்படிங்கறத கிளிக் பண்ணோம்னா அந்த மந்தோடது எல்லாமே ஓப்பன் ஆகும். நாம எந்த டேட்ல எங்க போயிருந்தோம், எந்தெந்த பிளேஸை விசிட் பண்ணோம், எந்தெந்த சிட்டிஸ்க்கு போனோம் அப்படிங்கறது எல்லாமே நம்ம கூகுள் மேப்ல பாத்துக்கலாம். ஸோ June 1 அப்படிங்கும் போது நான் வீட்டில்தான் இருந்தேன் அப்படிங்கிறது காட்டியிருக்கேன். அடுத்தது June 2 அது மாதிரி ஒவ்வொரு டேட்டா நம்ம செலக்ட் பண்ணி எங்க இருந்தோங்கிறத நாம பார்த்துக்க முடியும். அதே மாதிரி இதுல பார்த்தோம் அப்படின்னா யுவர் டைம் லைன்ல பிளேஸ் நாம எந்தெந்த பிளேஸ்க்கு விசிட் பண்ணியிருக்கோம், ஷாப்பிங் போயிருக்கோமா, ஹோட்டல் போயிருக்கோமா, இல்லை எங்கெங்க போயிருக்கோம், எந்த டேட்ல எங்க போயிருக்கோம் அப்படிங்கிறத நாம பார்த்துக்க முடியும். சிட்டிஸ் எந்தெந்த சிட்டிஸ்க்கு நாம போயிருக்கோம், இந்த மாதிரி ஒவ்வொரு சிட்டிஸையும் அது நேமோட எந்த மந்த் போனோம், எந்த வாரம் போனோம், எத்தனை நாளுக்கு முன்னாடி போனோம் அப்படிங்கிறது எல்லாமே இது அப்டேட் பண்ணி காட்டுது. இதுதான் வந்து கூகுள் மேப் இருக்கக்கூடிய யுவர் டைம் லைன் அப்படிங்கிற ஒரு அட்வான்டேஜ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இப்போ ஒரு டிராஃபிக் ஒரு பர்ச்சேஸ்க்கே நாம போறோம், போகும்போது நம்ம வண்டியை எங்க பார்க் பண்ணோன்னே தெரியாது, அவ்வளோ ரஷ்ஷா இருக்கு. ஃபங்க்ஷன் டைம்ல ஆகட்டும், இந்த ஃபெஸ்டிவல் டைம்ல பர்ச்சேஸ்க்கெல்லாம் போகும்போது வண்டி எங்க பார்க் பண்ணும், எல்லா வண்டியும் ஒரே மாதிரி தெரியும், பார்க் பண்ணனே தெரியாது. ஸோ அந்த பார்க்கிங் லொகேஷனை நாம ஈஸியா ஐடென்டிஃபை பண்றதுக்காக ஒரு அட்வான்டேஜ் இதுல இருக்கு. என்ன அப்படின்னா, இங்க கீழே ஒரு சர்க்கிள் 4 dots வச்ச மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கு பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னா நாம எங்க இருக்கிறோமோ அந்த இடத்துக்கு ஒரு ப்ளூ ரவுண்டு வரும். அந்த ப்ளூ ரவுண்டை கிளிக் பண்ணணும் அப்படின்னா நமக்கு 3 options காட்டும், சி நியர்பை பிளேசஸ், ஷேர் யுவர் லொகேஷன், சேவ் யுவர் பார்க்கிங். இதுல நாம செலக்ட் பண்ண வேண்டியது சேவ் யுவர் பார்க்கிங். இதை கிளிக் பண்ணிட்டு அப்படின்னா நம்மளுடைய பார்க்கிங் லொகேஷன் வந்து சேவ் ஆயிடுச்சு. ஸோ இதை போட்டு வச்சுட்டு நம்ம போயிட்டு பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த டைரக்ஷன்ஸை ஆன் பண்ணணும் அப்படின்னா நம்ம எங்க பார்க் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறத ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ நான் வீட்டுலதான் இருக்கேன், என் வண்டி வீட்டுலதான் இருக்கு அப்படிங்கறனால 0 minutes காட்டுது, யுவர் பார்க்கடு ஹியர் அப்படிங்கிற ஒரு ரெட் ஐகான் காட்டுது. ஓகேங்களா. இதுதான் வந்து சேவ் பார்க்கிங் லொகேஷன். இது வந்து ஃபெஸ்டிவல் டைம்ல நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்க போறது ஆட் பிளேசிங் மேப்ஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம ஒரு பிளேஸ்க்கு போறோம், அந்த பிளேஸ்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அது வந்து பின்னாடி வர்றவங்களுக்கு நமக்கு யூஸ் ஆகணும் அப்படின்னா அந்த பிளேஸை வந்து நம்மளாலே வந்து மேப்ல ஆட் பண்ண முடியும். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம புதுசா ஒரு ஷாப் ஓப்பன் பண்றோம், இல்ல ஒரு ஹோட்டல் ஓப்பன் பண்றோம், அந்த ஹோட்டல் ஷாப்ஸை வந்து நம்ம கூகுள் மேப்ல போட்டு வைக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல நாமளே நம்ம நம்மளோட ஷாப் நேமை போட்டு டீட்டெயில்ஸ் போட்டு ஆட் பண்ண முடியும். எப்படின்னு பார்த்தோம்னா, கீழே வந்து எக்ஸ்ப்ளோர், கம்யூட், சேவ்டு, கான்ட்ரிபியூட், அப்டேட், இந்த 5 options இருக்கு. இதுல கான்ட்ரிபியூட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் மேலே பார்த்தோம்னா எடிட் மேப், ஆட் பிளேஸ், ரைட் வியூ, ஆட் போட்டோ, இந்த 4 options இருக்கு.
இப்ப நாம ஆட் பண்ண வேண்டியது ஆட் பிளேஸ். நாம ஒரு ஷாப் ஓபன் பண்ணிருக்கேன் இன்னைக்கு, அந்த ஷாப்பை வந்து கூகுள் மேப்ல என்ட்ரி போடணும். சோ என்ன பண்ணலாம், ஆட் பிளேஸ் கிளிக் பண்றோம். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகுது. ஓகே, இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகுது. இதுல பார்த்தோம்னா நேம், ஆட் நேம், நாம ஷாப்க்கு என்ன நேம் கொடுக்குறோமோ அந்த நேம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கேட்டகரி, நாம எதை என்ன ஓபன் பண்றோம், ஃபுட் அண்ட் ட்ரிங்கா, ஷாப்பிங்கா, சர்வீஸா, ஹோட்டலா, இந்த மாதிரி எது சம்பந்தமா நாம நம்மளுடைய ஷாப் இருக்கு அப்படிங்கறத சொல்லி அதை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அட்ரஸ், நாம எந்த பிளேஸ்ல ஓபன் பண்ணோம் அப்படிங்கிற அட்ரஸ் இங்க டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிட்டு ஓகே கொடுத்தோம் அப்படின்னா ஒன் வீக்ல, வித்தின் ஒன் வீக்ல நம்மளோட பிளேஸ் வந்து கூகுள் மேப்ல ஆட் ஆயிடும். ஓகேங்களா? ஓகே டீச்சர், அடுத்தது வந்து நம்ம பார்க்க போறது ஒன் ஆஃப்லைன் மேப். இப்ப நம்ம ஒரு இன்டீரியர் பிளேஸ்க்கு போறோம். நம்ம டீச்சர்ஸ்க்கு எல்லாம் மோஸ்ட்லி இந்த எலெக்ஷன் டியூட்டி டைம்ல தான் ரொம்ப இன்டீரியர் பிளேஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த பிளேஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு போகும்போது நமக்கு நெட் கனெக்ஷன் இருக்காது, இல்ல புவர் நெட்ஒர்க்கா இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா ஆஃப்லைன் மேப்பை யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா, மேல இருக்கிற நம்மளோட ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்றோம். கீழே பார்த்தோம்னா ஆஃப்லைன் மேப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணும்போது செலக்ட் யுவர் ஓன் மேப் அப்படிங்கிறத கிளிக் பண்றோம். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு மேப் ஓப்பன் ஆயிடும். நம்ம எங்க போகணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறோம். சர்ச் பண்ணி சென்னை இல்லாட்டி நியரஸ்டா இருக்க ஏதாவது ஒரு பிளேஸ் செலக்ட் பண்ணி கீழே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கு. அதை டவுன்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆகி நம்மளோட பேஜில் அது சேவ் ஆயிடும். நாம் போகிற இடத்துல நெட்ஒர்க் இல்லாத டைமில் கூட நாம் இதை ஓப்பன் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக நம்ம கூகுள் மேப் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ கூகுள் மேப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய டைமில் ஆன் பண்ணி நிறைய பிளேஸ்க்கு போயிருப்பீங்க. அதில் நிறைய கலர்ஸ் இருக்குது மேப்பில் போகும்போதே, ப்ளூ கலரு, ரெட் கலரு, ஆரஞ்ச் கலரு, க்ரீன் கலருங்கிற மாதிரி ரூட் எல்லாம் மாறிட்டே இருக்கு. அந்த கலர்ஸ் எதுக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஒரு சிலருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ நாம் ஒரு பிளேஸ் செலக்ட் பண்ணுறோம். ஏதாவது ஒரு செலக்ட் பண்ணுறோம். இப்போ சென்னை நான் செலக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். சென்னை போகிறேன், அதுக்கு ரூட் மேப் போடுறேன். ஓகே கொடுத்துட்றோம். இப்போ சென்னைக்கான ரூட் மேப் ஓப்பன் ஆயிரும். இப்போ சென்னைக்கான ரூட் மேப் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நாம சென்னை போகிறோம். சென்னை போகிறோம் அப்படின்னா இப்போ மேப்ல பார்த்தோம்னா நிறைய கலர்ஸ் வித்தியாசம் இருக்கு. பாருங்க, போற ரூட்ல நிறைய கலர்ஸ் வேரியேஷன் இருக்கு. ஸ்டார்ட் கொடுத்துறோம். நான் லொக்கேஷனை செலக்ட் பண்ணுறேன். ஓகே, ஒரு ரூட்டை நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ இங்கிருந்து நம்ம போயிட்டே இருக்கோம். ஓகேங்களா? அதனால நம்ம ஜூம் பண்ணி பார்த்தோம்னா கலர்ஸ் வித்தியாசம் நமக்கு தெரியும். ஒரே நிமிஷம்.
மேம் ஒரே நிமிஷம். ஓகே, இப்போ பார்த்தோம் அப்படின்னா இங்கே நம்ம ரூட் மேப்பை போட்ட உடனே எந்த பிளேஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணி காட்டிகிட்டே இருக்கு. அதில் ப்ளூ கலர் அப்படி வந்துச்சு அப்படின்னா பெஸ்ட் ரூட் அப்படின்னு இருக்கு. ப்ளூ கலரில் நம்ம மேப் வந்து இண்டிகேட் பண்ணிச்சு அப்படின்னா அது பெஸ்ட் ரூட் அப்படியாது. இடையில வந்து ஒரு சில இடங்களில் ஆரஞ்சு கலரில் இண்டிகேட் பண்ணி காட்டியிருக்கு. அது என்ன அப்படின்னா டிராஃபிக் வந்து கொஞ்சம் மைல்டாக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துங்க. இப்போ என்னோட மேப்பில் வந்து ஃபுல்லாக ப்ளூ கலரை தான் காட்டுது. ஸோ வந்து இது பெஸ்ட் ரூட் அப்படின்னு காட்டுது. இப்போ அதே டிராஃபிக்காக இருந்துச்சுன்னா ஆரஞ்சு கலரில் லைன்ஸ் காட்டுது. அதே லைன்ஸ் வந்து ரெட் கலரில் இல்லாட்டி பிளாக் கலரில் இருந்துச்சுன்னா அது ஹெவி டிராஃபிக், அந்த இடத்துல வந்து பஜார் இருக்குது, நிறைய டிராஃபிக் இருக்குது அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணி காட்டுது. அடுத்த க்ரீன் கலரில் அந்த லைன் மாறுச்சு அப்படின்னா அது ஹைவே, என்ஹெச் ரோடு ஹைவே அப்படிங்கிற மாதிரி அது வந்து ஆட்டோமேட்டிக்காக இண்டிகேட் பண்ணி காட்டுது. இதுதான் வந்து கலர்ஸோட ஐடென்டிஃபிகேஷன். ப்ளூ கலரில் இருந்துச்சுன்னா அது பெஸ்ட் ரூட்டு. ஆரஞ்ச் கலரில் காட்டுச்சு அப்படின்னா அங்கே வந்து டிராஃபிக் லைட்டாக இருக்குது. ரெட் கலரில் இருந்துச்சுன்னா டிராஃபிக் வந்து ஹெவியாக இருக்குது. க்ரீன் கலரில் இருந்துச்சுன்னா அது வந்து ஹைவே ரூட் அப்படிங்கிறத வந்து இண்டிகேட் பண்ணி நம்ம கூகுள் மேப் காட்டுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஒரு நியூ ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா இப்போ கூகுள் மேப் ஓப்பன் பண்ண உடனே நமக்கு ஒரு பேஜ் வந்து சர்ச் பண்ணுற பேஜ் வந்து காட்டு. இங்கே வந்து நம்ம எங்கே போகணும் அப்படிங்கிறத சர்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா கீழே வந்து பைக்கா காரா ட்ரெயினா அப்படிங்கிற மாதிரி பிளேசஸ் வந்து நமக்கு காட்டிகிட்டே இருக்கு. ஸ்டார்ட் கொடுத்தோம்னா நமக்கு காட்டு. காட்டும்போது என்னென்னா நம்ம எதில் போகணும், எந்த டைமு இந்த ட்ரெயின் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இங்கே பார்த்துக்க முடியும். இங்கே பார்த்தோம் அப்படின்னா இப்போ பஸ்ஸு, நடந்து போகிறது, ட்ரெயின் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போ எந்த டைம்ல நான் இங்கிருந்து ஸ்டார்ட் பண்றேன், எந்த டைம்ல நான் ரீச் ஆக எந்த இடத்துக்கு போகுது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், கூகுள் மேப்ல ஈஸியா சர்ச் பண்ணி பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? பஸ் இப்ப நைட்ல டிராவல் பண்றோம், டிராவல் பண்ணும்போது நம்ம எந்த ஸ்டாப்ல இருக்கிறோம், ட்ரெயின் இப்போ எங்க இருக்குது அப்படிங்கிற தெரியலங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம், இந்த கூகுள் மேப்பை யூஸ் பண்ணி ஸ்டாப்ஸ் எல்லாமே நம்மளால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். பாண்டூர் ஜங்ஷன் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும், மெடிக்கல் காலேஜ் ஒவ்வொரு இடத்துலயும் எந்த டைம்ல அது அங்க இருக்குன்னு சொல்லி நம்மளால என்ன பண்ண முடியும், சர்ச் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? அடுத்தது வந்து நான் பார்க்க போறது வந்து இப்ப நம்ம போடுற மேப் வந்து நமக்கு கிளியரா இல்ல, கொஞ்சம் விசிபிளா இன்னும் விசிபிளா இருக்கணும் அப்படின்னு அப்படின்னு இருக்கணும் அப்படின்னா இங்க மேல ஒரு ஸ்கொயர் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கு, டைமண்ட் மேல் அந்த ஐக்கானை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்க ஆப்ஷன்ஸ் இருக்கு, மேப் டைப்பு, மேப் டீடைல்ஸ். இதுல நம்ம டிஃபால்ட்டா இருக்கிறது இந்த மேப். ஒருவேளை சேட்டலைட் வியூ நமக்கு வேணும் அப்படின்னா சேட்டலைட் வியூவை செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்த மேப் டீடைல்ஸ், மேப் டீடைல்ஸ்ல இதை கிளிக் பண்ணும்போது டிராஃபிக்னு ஒன்று இருக்கு. டிராஃபிக்கை கிளிக் பண்ணோம் அப்படின்னா எந்த இடத்துல நமக்கு அதிகமான டிராஃபிக் இருக்கு, எவ்வளோ நேரத்தில் நம்ம போக முடியும் அப்படிங்கிறது எல்லாமே நாம இங்க பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? இதுதான் வந்து நம்ம மேப்பை வந்து கிளியரா பார்த்துக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன். அடுத்து நம்ம பார்க்க போறது வாய்ஸ் சேஞ்ச் பண்றது. இப்போ நம்ம கூகுள் மேப்ல இங்கிலீஷில் சொல்லிட்டு இருக்குது, நாம அதை வாய்ஸை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா சேம் என்ன பண்றோம், நம்மளுடைய ஐக்கானை கிளிக் பண்றோம். கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட்ல கீழே பார்த்தோன்னா செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கு. செட்டிங்ஸ் ஆப்ஷன் போனதுக்கு அப்புறம் இங்க கீழே பார்த்தோன்னா நேவிகேஷன் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு, அதை கிளிக் பண்றோம். கிளிக் பண்ணிட்டு அப்படின்னா கீழே வாய்ஸ் செலக்ஷன் ஒன்று இருக்கு. டிஃபால்ட்டா அது இங்கிலீஷ் இருக்கு. நம்ம வேணுங்கிற வாய்ஸை வந்து நம்ம தமிழ்ல எந்த லாங்குவேஜ் வேணுமோ அதுல வந்து நம்ம என்ன பண்ணிக்க முடியும், செலக்ட் பண்ணிக்க முடியும். நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது வந்து தமிழ்லேயே இருக்கலாம், இங்கிலீஷ்லேயே இருக்கிறாங்க மாதிரி நம்ம எப்படி வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த வாய்ஸ் வால்யூம் வந்து சாஃப்டரா நார்மலா லவுடராங்கிறது நம்மளால என்ன பண்ணிக்க முடியும், டெஸ்ட் பண்ணிக்க முடியும். இது வந்து நமக்கு டெஸ்ட் சவுண்டு எந்த அளவுக்கு நம்ம டெஸ்ட் பண்ணுறோம்னா அதை நம்ம
செக் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அடுத்தது நம்ம பார்க்க போறது, இப்ப கூகுள் மேப் ஓபன் பண்ணணுமே மேல பார்த்தோம்னா ஏடிஎம் எங்க இருக்கு, பெட்ரோல் பங்க் எங்க இருக்கு, ரெஸ்டாரண்ட் எங்க இருக்கு, தெரியாத ஒரு பிளேஸ் போறோம், பெட்ரோல் காலி ஆயிடுச்சு, பெட்ரோல் பங்க் எங்க இருக்குது அப்படிங்கறத அந்த பெட்ரோல் அப்படிங்கறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா எங்கெல்லாம் பெட்ரோல் பங்க் இருக்கு அப்படின்னு நம்ம கூகுள் மேப் வந்து இண்டிகேட் பண்ணி காட்டுது. எவ்வளவு சீக்கிரம் எவ்வளவு நேரத்துல அந்த பெட்ரோல் பங்க்ல போக முடியும், அது க்ளோசிங் டைம் என்ன, ஓப்பனிங் டைம் என்ன, எல்லாமே நம்மளால ஈஸியா பாத்துக்க முடியும். அதே மாதிரிதான் சேம் ரெஸ்டாரண்ட் எங்க இருக்கு அப்படிங்கறதையும் பாத்துக்கலாம். இது எல்லா அடுத்தது பார்த்தோம்னா ஏர்போர்ட், ஹோட்டல்ஸ், ஹாஸ்பிட்டல், ஜிம், இதெல்லாமே. லாஸ்ட் ஒன்று பார்த்தோம்னா அந்த மோர் ஆப்ஷன் இருக்கு. மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதுல எங்கெங்க ரெஸ்டாரண்ட் இருக்கு எல்லாமே நம்மளால ஈஸியா செலக்ட் பண்ணி பார்த்துக்க முடியும். நம்ம வேணுங்கிற இதையை வந்து நாம செலக்ட் பண்ணி எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு, அதனோட ஓப்பனிங் டைம் என்ன, க்ளோசிங் டைம் என்ன, எல்லாமே நம்மளால ஈஸியா பார்த்துக்க முடியும். ஓகே, இங்க ரெஸ்டாரண்ட் இங்க இருக்கு, இங்க ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு, அதனோட ஓப்பனிங் டைம் என்ன, எல்லாமே அவங்களோட போன் நம்பர்ல இருந்து எல்லா டீட்டெயில்ஸும் இதுல கிடைக்குது. ஓகேங்களா? அடுத்து நாம பார்க்க போறது டூரிஸ்ட் பிளேஸ். இப்ப நாம ஏதாவது ஒரு லீவ்ல ஏதாவது வெக்கேஷன்ல டூர் போகணும் அப்படின்னா டூரிஸ்ட் பிளேஸ் எப்படி இருக்கும், அதை வந்து அவங்க எந்த டைம் ஓப்பன் பண்ணுவாங்க, இப்ப அவைலபிள் இருக்கா அப்படிங்கிறத நாம சர்ச் பண்ணி பார்க்கலாம். இப்ப நான் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ சர்ச் பண்றேன்னு தாஜ்மஹால் அப்படின்னு ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் நானே நடித்து கலெக்ட் பண்ணி ஓபன் பண்றேன், ஓபன் பண்றேன். இது வந்து ரூட் காட்டுது. இப்போ அதே சர்ச்ல டூரிஸ்ட் பிளேசஸ் பயணத்தையும் போடலாம். சென்னை போட்டு சர்ச் கொடுத்தேன். சென்னையில என்னென்ன டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கு அப்படிங்கறது எல்லாமே கீழே இமேஜோட நமக்கு கூகுள் மேப் காட்டுது. டோமன் மியூசியம், அது வந்து எந்த டைம் ஓபன் பண்றாங்க, எந்த டைம் க்ளோஸ் பண்ணாங்க, எல்லாமே நமக்கு ஈஸியா இதுல காட்டுது. அந்த பிளேஸை நாம செலக்ட் பண்ணி போன் பண்ணி நம்ம அந்த பிளேஸை விசிட் பண்ணுறதுக்கு ஈஸியா இருக்கு. நம்ம ஒரு இடத்துல இருந்துட்டு நம்ம டூரிஸ்ட் போக வேண்டிய பிளேஸஸ் எல்லாமே நாம செலக்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அடுத்து வந்து நம்ம கூகுள் மேப்பை தவிர இன்னொரு ஆப் இருக்கு, அது என்ன அப்படின்னா கூகுள் ஸ்ட்ரீட் வியூ. அப்படின்னா ரொம்ப அட்வான்டேஜ் ஆனால்தான் வந்து அந்த கூகுள் ஸ்ட்ரீட் வியூ என்னன்னு பாத்திரலாம். இப்ப அந்த மேப் வந்துட்டு இருக்கு, அந்த ஆப்பை நாம ஓபன் பண்றோம். ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இதுல என்ன அட்வான்டேஜ்னா நாம பார்க்கக்கூடிய பிளேசஸ்ல வந்து 360 டிகிரியில நம்மளால ஃபுல்லா வியூ பண்ண முடியும். அதுதான் வந்து இந்த கூகுள் ஸ்ட்ரீட் வியூ அப்படிங்கிறது. இங்க ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பிளேசஸ் பார்த்தோம் அப்படின்னா அதை கிளிக் பண்றோம். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த போட்டிருக்க பிளேசஸ் எல்லாமே நம்மளால 360 டிகிரியில ஃபுல்லா நம்மளால பார்க்க முடியும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி அந்த பிளேஸ என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நாம இருக்கிற இடத்துலயும் நம்மளால பார்க்க முடியும். இது வந்து கான்சல் இருக்கக்கூடிய போஜோன் மால், அந்த மால்ல எந்த இடத்துல என்ன இருக்கு, என்ன ஷாப் இருக்கு அப்படிங்கிறத நம்மளால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணி பார்க்க முடியும். அதே மாதிரி நியரஸ்ட் என்னெல்லாம் இருக்கு அதை செலக்ட் பண்ணி இந்த கூகுள் ஸ்ட்ரீட் வியூல நாம 360 டிகிரியில ஃபுல்லா நம்மளால பார்க்க முடியும். ஓகே, ஏதாவது ஒரு சர்ச் பிளேஸை கொடுத்து நாம பார்க்கலாம். சென்னை நாம பாக்குறோம். இதை பார்க்கும்போது ஒயிட் ரோட், இது எல்லாமே நம்ம என்ன பண்ண முடியும், இந்த 360 டிகிரியில நம்மளால ஈஸியா வியூ பண்ண முடியும். ஸ்ட்ரீட்டோட ஃபுல்லா நம்மளால ஈஸியா 360 டிகிரிக்கு நம்ம வாக் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்ப ஏதாவது ஒரு மாலை செலக்ட் பண்றோம், அந்த மால் இருக்கக்கூடிய கடைகளை கூட நம்மளால ஈஸியா பார்க்க முடியும். இதான் வந்து நம்மளுடைய
இந்த கூகுள் ஷீட் மேப்போடைய அட்வான்டேஜ் ஓகேங்களா. இப்ப கூகுள் மேப்ல நாம டென் டைப்ஸா வந்து அட்வான்டேஜஸ் பார்த்தாச்சு. இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, தெரியாம இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. தெரியாததை நீங்க இனிமேல் யூஸ் பண்ணிக்கோங்க. என்ன ஒண்ணு அப்படின்னா, நம்ம மேப் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா நம்மளோட லொகேஷனை வந்து ஆஃப் பண்ணி வச்சிருக்கணும். என்ன ரீசன்னா, நம்மளோட டீடைல்ஸ் எல்லாமே கூகுள் கிட்ட இருக்கு. இப்ப நம்ம ஆன் பண்ணனா நம்ம எங்க இருக்கிறோம், எந்த பிளேஸ்ல இருக்கோம், ஹோம்ல இருக்கமா, வெளியூர் இருக்கமா, எந்த ஏரியால இருக்கோம் அப்படிங்கறது எல்லாமே அவங்க வாட்ச் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நாம மேப்பை யூஸ் பண்ணலையே ஆட்டோமேட்டிக்கா நம்ம லொகேஷனை ஆஃப் பண்ணி வச்சாதான் நம்ம டீடைல்ஸ் எல்லாமே அவங்களுக்கு தெரியாம இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ டீச்சர். மேம் மேடம் தீபா மேம் சவுண்ட் கிளியரா இல்லையே? இப்ப கிளியரா இருக்கா மேம்? இன்னும் கொஞ்சம் சவுண்ட் வைங்களா? இப்ப ஓகேங்களா? ஓகே ஓகே ஓகே, கண்டினியூ பண்ணுங்க. தேங்க் யூ மேம். முடிஞ்சது மேம். 10 அட்வான்டேஜஸ் சொல்லியாச்சு மேம். மாலதி மேம் மேம் மாலதி மேம் மாலதி மேம் டீச்சர்ஸ் மறுபடியும் ஒரு டைம் ரிப்பீட் பண்ண சொல்லியிருக்கீங்க, ஃபர்ஸ்ட் இருந்தே ரிப்பீட் பண்ணிடுவா? ஓகே மேம் பண்ணிக்கிறேன். இப்ப கூகுள் மேப்பை பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஒன்ஸ் மறுபடியும் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம மேப் ஓபன் பண்ணோடையே தெரியாத ஒருத்தருக்கு நம்மளோட ஹோமை வந்து ஷேர் பண்ணணும், நம்ம எங்க இருக்கிறோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணணும் அப்படின்னா நம்ம எப்படி ஷேர் பண்ணலாம் அப்படின்னா, இங்க மேல இருக்கிற நம்ம ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் லொகேஷன் ஷேரிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு, அந்த லொகேஷன் ஷேரிங்கிற கிளிக் பண்ணுங்க. ஷேர் லொகேஷன் அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வாட்ஸ்அப்ல பண்ணணுமா, டெலகிராம்ல பண்ணணுமா, மெசேஜ்ல பண்ணணுமான்னு கீழே ஆப்ஷன்ஸ் காட்டு. அதை செலக்ட் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட லொகேஷன்ஸ் வந்து அவங்களுக்கு சென்ட் ஆயிரும். இதுல இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா ரியல் டைம் லொகேஷன், நம்ம எந்த டைமுக்கு அனுப்புறோம் அப்படிங்கிறத, எவ்வளவு நேரம் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஆட்டோமேட்டிக்கா செட் பண்ணிக்க முடியும். பிளஸ்ன்னு இருக்கிறது அவர்ஸ் வந்து ஆட் ஆயிட்டு இருக்கும், மைனஸ் இருக்கிறது கம்மியாயிட்டே வரும். இதுதான் வந்து லொகேஷன் மேப்பை வந்து ஷேர் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன். ஓகேங்களா? அடுத்தது வந்து நம்ம பார்க்க போறது டைம்லைன் ஆப்ஷன். டைம்லைன் ஆப்ஷன் என்னன்னா, சேம் அதே மாதிரி ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் யுவர் டைம்லைன் அப்படிங்கிற ஒரு இதையை கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் டுடே அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் மேலே இருக்கு. அப்படின்னா என்னன்னா, அதை கிளிக் பண்ணும்போது சாரி மேம் ஓகே கூகுள் மேப்ல டுடே அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணும்போது என்னன்னா, இந்த நாள்ல நாம எந்த இடத்துல இருந்தோம் அப்படிங்கிறத நம்ம கூகுள் மேப் சொல்லிடும். அதே மாதிரி இப்போ அதுலயே பார்த்தோம்னா டே எந்த டேல இருந்தோம், பிளேசஸ் எந்த பிளேஸ்க்கெல்லாம் நம்ம விசிட் பண்ணணும் அப்படிங்கிறத கீழே இமேஜோட இண்டிகேட் பண்ணி காட்டிடும். எந்தெந்த சிட்டிஸ்க்கு எந்தெந்த நாள் போனோம் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு கூகுள் ஏப்ரல்ல போனோம், மார்ச்ல போனோம் அப்படின்னு சொல்லி எல்லாமே நமக்கு என்ன பண்ணிடும், அந்த கூகுள் மேப் வந்து இண்டிகேட் பண்ணி காட்டிடும். இதுதான் வந்து யுவர் டைம் லைன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். ஓகேங்களா? அடுத்து நாம் பார்க்க போறது
ஹெவி டிராபிக்கான இடத்துல நம்ம வண்டியை பார்க் பண்ணிட்டோம், நம்ம வண்டி எங்க இருக்குன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற போது நம்ம என்ன பண்ணலாம், நம்ம பார்க்கிங் லொகேஷனை ஆட் பண்ணி வச்சிடலாம். எப்படி ஆட் பண்றது அப்படின்னா, இங்க ஒரு கோ அப்படிங்கிற மேல ஒரு ஐக்கான் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணணும் அப்படின்னா ஒரு ரவுண்டு ப்ளூ ரவுண்டு வந்து நம்ம இருக்கிற பிளேஸ்ல இண்டிகேட் பண்ணி காட்டும். அந்த ப்ளூ ரவுண்டை கிளிக் பண்ணும்போது மூணு ஆப்ஷன்ஸ் இருக்கு. சேவ் யுவர் பார்க்கிங் அப்படின்னா சேவ் பண்ணிடுறோம், அதை கிளிக் பண்ணால் நம்ம பார்க்கிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிடும். அப்போ நம்ம வண்டி எடுக்க வரும்போது இந்த டைரக்ஷனை ஓப்பன் பண்ணி நம்ம வண்டி எங்கே இருக்குன்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக செலக்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, எவ்வளோ கிலோமீட்டர்ஸில் வண்டி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக செலக்ட் பண்ணிக்க முடியும். அடுத்தது நம்ம ஏதாவது ஒரு புதுசாக ஒரு ஷாப்போ ஏதாவது ஓப்பன் பண்ணுறோம், நம்மளுடைய ஷாப் நேம் டீட்டெயில்ஸை வந்து கூகுள் மேப்பில் என்ட்ரி போடணும் அப்படின்னா யார்கிட்டும் நம்ம கேட்க வேண்டியதில்ல, நம்மளே என்ன பண்ணிக்கலாம், என்ட்ரி போட்டுக்கலாம். எப்படின்னா சேம் அதே மாதிரி கீழே பார்த்தோம்னா பிளஸ் சிம்பிள் போட்டு ஒரு கான்ட்ரிபியூட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆட் பிளேஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரு பேஜஸ் ஓப்பன் ஆகும், அதில் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணணும். என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்ம போட வேண்டியது நம்மளுடைய நேம், நம்ம எந்த நேம்ல நம்மளோட ஷாப் இருக்கு அப்படிங்கிற நேம் போட்டுக்கிறோம். எந்த கேட்டகிரி, கேட்டகிரியை பார்த்தோம் அப்படின்னா அது வந்து துணி கடையா இல்லை ஃபுட்டுக்கானதா இல்லை பெட்ரோலா என்னன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிடுறோம், அந்த கேட்டகிரிஸ்க்கு செலக்ட் பண்ணிடுவோம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அட்ரஸ், நம்ம ஷாப் எந்த அட்ரஸில் இருக்குது அப்படிங்கிறத ஆட் பண்ணோம்னா அப்டேட் லொக்கேஷன் ஆன் மேப் அப்டேட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா வித்தின் 1 வீக்கில் நம்மளோட ஷாப் வந்து அந்த கூகுள் மேப்பில் ஆட் ஆயிரும், அதை ஷேர் பண்ணிக்கவும் நம்மளால ஈஸியாக முடியும். அடுத்து வர்றது ஆஃப்லைன் மேப், நம்ம ஏதாவது ஒரு இன்டீரியர் பிளேஸுக்கு போகிறோம், நமக்கு மேப் வந்து ஒர்க் ஆகலை, அந்த நெட்ஒர்க் வந்து அங்கே இல்லை அப்படிங்கிற போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆஃப்லைன் மேப்பை யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா சேம் அந்த ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே ஆஃப்லைன் மேப்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணும்போது செலக்ட் யுவர் ஓன் மேப், நம்ம எந்த பிளேஸ்க்கு போனோமோ அந்த மேப்பை செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிட்டு ஏதாவது ஒரு பிளேஸை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே டவுன்லோடுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு, அந்த டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்தோம்னா நம்ம சேவ் பண்ணக்கூடிய அந்த மேப் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப்லைன்ல சேவ் ஆயிடுச்சு. நம்ம போகிற இடத்துக்கு நெட்ஒர்க் இல்லாத சமயத்தில் கூட இந்த மேப்பை ஓப்பன் பண்ணி நாம் பார்த்துக்க முடியும். ஓகேங்களா, அடுத்து நாம் பார்க்க போகிறது கூகுள் மேப்பில் இருக்கக்கூடிய கலர்ஸ், என்னென்ன கலர்ஸ் வந்து எதை காட்டுது அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். மேம் சொல்லுங்க மேம், கொஞ்சம் ஸ்லோ. ஓகே மேம், ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே மேம், இப்போ கூகுள் மேப்பில் வந்து கலர்ஸ் வந்து எதை காட்டுது அப்படின்னு பார்த்தோன்னா ப்ளூ கலர் லைன் இருக்கு. இப்போ ஏதாவது ஒரு பிளேஸை வந்து சர்ச் பண்ணுறேன், சர்ச் பண்ணிட்டு ஸ்டார்ட் கொடுக்குறேன், எந்த இதுன்னு காட்டும், நாம் அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பெஸ்ட் ரூட் செலக்ட் ஆகிக்கும். செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் கொடுக்குறோம், ஸ்டார்ட் கொடுத்தாச்சு. இப்போ நாம் இங்கிருந்து நான் சென்னைக்கு போகிறதுக்காக ஒரு ரூட் மேப் போட்டிருக்கேன், போடும்போது என்னாகுன்னா இந்த ப்ளூ கலர் லைன்ஸ் எல்லாம் காட்டுது பார்த்தீங்களா, இதுதான் நாம் போகக்கூடிய மேப். இது ப்ளூ கலரில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம போகக்கூடிய பெஸ்ட் ரூட் அப்படின்னு அர்த்தம். இடையில ஒரு சில இடங்கள்ல ஆரஞ்சு கலரில் இண்டிகேட் பண்ணி காட்டும், அங்கே என்னன்னா அங்கே வந்து லைட்டாக டிராஃபிக் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, இதே போல் க்ரீன் கலரில் இண்டிகேட் பண்ணி காட்டுச்சுன்னா ஹைவே ரோடு, பிளாக் கலர்லேயோ ரெட் கலர்லேயோ இண்டிகேட் பண்ணி காட்டுச்சு அப்படின்னா அது வந்து என்னன்னா ஹெவி டிராஃபிக் இருக்குது, அந்த இடத்துக்கு நம்ம மெதுவாக போய்க்கணும் அப்படிங்கிற இண்டிகேஷன் வந்து நம்ம கூகுள் மேப்லேயே நம்ம பார்த்துக்க முடியும். அடுத்து நாம் பார்க்க போறது வந்து அடுத்தது வந்து இப்போ நமக்கு போடக்கூடிய மேப் வந்து கிளியராக தெரியல, எனக்கு சேட்டலைட் வியூ வேணும், இல்லை வந்து டிராஃபிக் எங்கே இருக்குதுன்னு எனக்கு உடனே தெரியணும் அப்படிங்கிற போது நாம் என்ன பண்ணலாம், மேப் ஓப்பன் பண்ணோன்னே மேலே ஒரு டைமண்ட் ஷேப்பில் ரெண்டு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணணும் அப்படின்னா இந்த மேப் டைப்பும் மேப் டீடைல்ஸ் ஓப்பன் ஆகும். மேப் டைப்பில் பார்த்தோன்னா டிஃபால்ட்டாக நம்ம எப்பவும் பார்க்குற ஒரு மேப் இருக்கும், அடுத்த சேட்டலைட் வியூ இருக்கும், இது வேணும்னா நம்ம சேட்டலைட் வியூவை செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கீழே வந்து மேப் டீடைல்ஸ், டிராஃபிக்கு கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம போகிற இடத்துல எந்த அளவுக்கு டிராஃபிக் இருக்குன்னு சொல்லி நம்ம கூகுள் மேப்பை நமக்கு சொல்லிடும். ஓகேங்களா, ஹலோ மேம், கொஞ்சம் ஸ்லோவாக சொல்லுங்கள் மேம். ஆ சார், ஓகேங்க சார்,
ஃபர்ஸ்ட் வந்து சொல்லுவாங்க சார் இல்ல இனி ஸ்டார்ட் பண்ண ஸ்லோவா சொல்லுவாங்க இப்படியே கண்டினியூ மேம் கலர் மேம் கலர் ஓகே கலர்ஸ்ங்களா எஸ் கலர் டு ஓகே மேம் கலர்ஸ் அப்படினா இப்ப கூகுள் மேப் நாம ஓபன் பண்ணனனே சர்ச் பிளேஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் நாம அந்த இடத்துக்கு போறத ஸ்டார்ட் பண்ணனாலே நமக்கு கலர்ஸ் வந்து காட்டும் ப்ளூ கலர்ல இருந்துச்சு அப்படினா அது பெஸ்ட் ரூட் நாம ஈஸியா அந்த பிளேஸ்ல வந்து போயிரலாம் அப்படினு அர்த்தம் ஒருவேளை அந்த ப்ளூ கலர்ல ஒரு சில இடங்கள்ல ஆரஞ்சு கலர்ல இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னன்னா அங்க வந்து டிராபிக் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்னு இருக்கு அடுத்தது அதே மாதிரி ரெட் கலர்ல பிளாக் கலர்ல இண்டிகேட் பண்ணி காட்டியிருந்தாங்கன்னா அங்க டிராபிக் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கு இப்ப பாருங்க இந்த ஆரஞ்சு கலர்ல ஒண்ணு காட்டியிருக்காங்க இல்லைங்களா நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் இந்த ஆரஞ்சு கலர் பாத்தீங்கன்னா அப்ப இந்த இடத்துக்கு என்ன அர்த்தம்னா டிராபிக் வந்து கொஞ்சமா இருக்கு அதே போக போக ஒரு சில இடங்கள்ல இந்த பஜாரு அந்த அந்த இடத்துல எல்லாம் பார்த்தோம்னா கொஞ்சம் ஹெவியா பிளாக் கலர்லயும் ரெட் கலர்லயும் போட்டிருப்பாங்க அதெல்லாம் என்னன்னா டிராபிக் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு ஒருவேளை கிரீன் கலர்ல நம்ம மேப் அப்படியே மாறுச்சு அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஹைவே நம்ம போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷன் வந்து அந்த மேப் காட்டு ஓகேங்களா இதான் வந்து கலர் அடுத்தது வந்து மேப் கிளியரா இருக்கணும் எனக்கு வந்து இந்த மேப் வேண்டாம் எனக்கு சேட்டலைட் வியூ வேணும் அது போறதுக்கு ஈஸியா இருக்கும் இல்ல டிராபிக் எனக்கு எங்க இருக்கணும் தெரியணும் அப்படின்னா நம்ம மேல இருக்கிற ஸ்கொயரை கிளிக் பண்றோம் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இங்க மூணு ஆப்ஷன் இருக்கு டிஃபால்ட்டா ஒன்று செட் ஆயிருக்கும் அடுத்த சேட்டலைட் சேட்டலைட் வியூவை கிளிக் பண்ணோம்னா நமக்கு சேட்டலைட் வியூ ஓப்பன் ஆயிரும் நெக்ஸ்ட் கீழே வந்து டிராபிக் டிராபிக்னு ஒன்று இருக்கு டிராபிக்கை கிளிக் பண்ணோம்னா நம்ம எங்க டிராபிக் எந்த அளவுக்கு ஹெவியா இருக்கா இல்லை போகலாமா ஈஸியா இருக்குமா அப்படிங்கிறத இந்த மேப் ஐடென்டிஃபை பண்ணி காட்டிடும் நெக்ஸ்ட் பைசைக்கிளிங் சைக்கிள் நம்ம போறோம்னா அந்த ஏரியா எப்படி போகணும் அதை விட ஷார்ட்டா போகலாமா அப்படிங்கறத காட்டிடும் 3D 3D பிக்சரோட நம்ம அப்ப பார்த்தோம் இல்லைங்களா ஜூம் பண்ணி 360 degrees அந்த மாதிரி இமேஜஸ் காட்டும் ஸ்ட்ரீட் வியூங்கிறது இன்னொரு ஆப்ஷன் அது வந்து லாஸ்ட்ல சொல்றேன் ஓகே அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து இப்ப தெரியாத இடத்துக்கு போறோம் அந்த இடத்துல நம்ம டூர் போகும்போது வண்டியில பெட்ரோலோ தீர்ந்துருக்கு இல்ல ரொம்ப பசிக்குது அப்படிங்கிற போது நம்ம எங்கேயும் தேட வேண்டியதில்லை யாருக்கிட்டவும் கேட்க வேண்டியதில்லை என்ன பண்ணலாம் இப்ப அந்த கூகுள் மேப் ஓபன் பண்ணோடனே ஏடிஎம் பெட்ரோல் ரெஸ்டாரண்ட் ஏர்போர்ட் ஹோட்டல்ஸ் இது எல்லாமே டிஸ்பிளேல இருக்கு இந்த மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா எல்லா ஆப்ஷனும் ஒன்னா ஓப்பன் ஆயிடும் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் இங்க ரெஸ்டாரண்ட் வந்து நம்ம சாப்பிடணும் அப்படின்னா அந்த ரெஸ்டாரண்ட கிளிக் பண்றோம் நியரஸ்டா எந்த ரெஸ்டாரண்ட் இருக்கு அது வந்து ஓப்பனிங் டைம் என்ன க்ளோசிங் டைம் என்ன அவங்களுடைய டீடைல்ஸ் எல்லாமே இதுல அப்டேட் பண்ணிருப்பாங்க ஸோ நம்ம ஈஸியா அதை செலக்ட் பண்ணி அந்த பிளேஸ்க்கு நம்ம போக முடியும் ரெஸ்டாரண்ட் மட்டும் இல்லைங்க ஹோட்டல்ஸு ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே நம்ம இதில் செலக்ட் பண்ணி போயிட்டு முடியும் ஓகேங்களா அடுத்து வந்து கூகுள் மேப்பில் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு டீஃபால்ட்டாக இங்கிலீஷில் தான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்கு எனக்கு இங்கிலீஷ் வேண்டாம் நான் தமிழில் தான் செட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணலாம்னா மேலே இருக்கிற ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் போங்க செட்டிங்ஸ் போனதுக்கப்புறம் கீழே பார்த்தோன்னா நேவிகேஷன் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வாய்ஸ் செலக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு அதை செலக்ட் பண்ணி நமக்கு வேணுங்கிற வாய்ஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம் தமிழ்னா தமிழை செலக்ட் பண்ணி எந்த வாய்ஸ் வேணாலும் நம்ம வச்சுக்க முடியும் அந்த வாய்ஸ் வந்து சாஃப்டராக இருக்கணுமா நார்மலாக இருக்கணுமா லவுடராக இருக்கிறதையும் நாம் இதுலேயே என்ன பண்ணிக்கலாம் செட் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா அடுத்தது டூரிஸ்ட் பிளேஸை பற்றி பார்த்தோம் ஏதாவது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் போகணும் நம்ம இங்கிருந்தே அதனோட பிளேசஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற போது நம்ம என்ன பண்ணலாம் சர்ச்சில் வந்து ஏதாவது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணுறோம் டூரிஸ்ட் பிளேசஸ் கோயம்புத்தூர் நான் போடுறேன் போட்டதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் என்னென்ன டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கோ நமக்கு இமேஜோட அந்த டிஸ்பிளே ஆகிடும் ஈகோசி பார்க் அஞ்சு கேஸ் ஃபாரஸ்ட் மியூசியம் கோவை கொண்டாட்டம் இந்த மாதிரி அவங்க அந்த பிளேஸ் மட்டும் இல்லாமல் எவ்வளோ நேரத்தில் நாம் அங்கே போகலாம் ஓப்பனிங் டைம் என்ன அந்த டீட்டெயில்ஸு ஃபோன் நம்பரோட நமக்கு எல்லாமே கூகுள் மேப்பில் பார்த்துக்க முடியும் டூரிஸ்ட் பிளேஸை வந்து நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் இதுதான் வந்து கூகுள் மேப்பில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் இது போக ரொம்ப அட்வான்டேஜஸாக இருக்கக்கூடியது கூகுள் ஸ்ட்ரீட் வியூ என்னன்னு பார்த்தோன்னா அதே மாதிரி கூகுள் மேப் மாதிரியே அது ஒரு ஆப்பு அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த மேப் ஓப்பன் பண்ணுறேன் கூகுள் ஸ்ட்ரீட் வியூ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் நாம் பார்க்கக்கூடிய பிளேசஸ் எல்லாமே
360 டிகிரியில அழகா சூப்பரா கட்டிருப்பாங்க. இப்போ ஏதாவது ஒரு பிளேஸ் செலக்ட் பண்ணி அதை ஃபுல்லா நாம வியூ பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், ரொட்டேட் பண்ணி கூகுள் ஸ்ட்ரீட் வியூ சார், கூகுள் ஸ்ட்ரீட் ஸ்ட்ரீட் வியூ ஸ்ட்ரீட் வியூ. ஓகே ஓகே ஆமா சார். ஓகே ஓகே அதை ஓபன் பண்ணி 360 டிகிரியில என்னென்ன ஷாப்ஸ் இருக்கு அந்த ஷாப்ஸ் எல்லாமே நம்மளால ஈஸியா பாத்துக்க முடியும். எந்த பிளேஸ் வேணாலும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். இந்த சர்ச் பட்டன்ல எந்த பிளேஸ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணி போட்டீங்கன்னா நம்ம ஈஸியா எல்லா பிளேஸஸையும் நம்ம பாத்துக்கலாம். இப்ப ஏதாவது ஒரு மால் விஆர் மால் அப்படின்னு எடுக்கிறது சென்னையில இருக்கக்கூடியது. அண்ணா நகர் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு மால், நம்ம இருக்கிற இடத்துல இருந்து அந்த மாலோட எப்படி இருக்கும் அப்படிங்கறத நாம இங்க பாத்துக்க முடியும். என்னென்ன ஷாப்ஸ் இருக்கு, அந்த ஷாப்ஸ்ல என்னென்ன இருக்கு ஃபுல் டீடைல்ஸா அழகா நம்மளால இருக்கிற இடத்துல இருந்து அந்த மால் வந்து ஃபுல்லா நாம பாத்துக்க முடியும். இந்த ஏரோவை கிளிக் பண்ணோம்னா மூவ் பண்ணி பாத்துட்டே இருக்கலாம். ஓகேங்களா, இதுதான் வந்து கூகுள் ஸ்ட்ரீட்யோட அட்வான்டேஜஸ். ஓகே டீச்சர்ஸ், வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா? தேங்க்யூ மேம். ஆனா கொஞ்சம் ஸ்பீட் இருக்கிறதுனால எத்தனை பேருக்கு டவுட் இருக்குது அப்படின்னு தெரியல. ஓகே மேம் சொல்லுங்க, கேக்கட்டும் மேம் நான் சொல்லிடுறேன். ஓகே தேங்க் யூ சோ மச். ரொம்ப ஒரு வித்தியாசமான டூர் கொண்டு போயிருக்கீங்க, எல்லா மாலையும் கொண்டு போய் இந்த கொரோனா பீரியட்ல காட்டியிருக்கீங்க. தேங்க் யூ சோ மச் மேம். தேங்க் யூ. தேங்க் யூ மேம். தேங்க் யூ மேம். தேங்க் யூ டீச்சர்ஸ். டீச்சர் நீங்க ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேட்கலாம். சென்னையில இருக்குற கன்னிமார். ஓகே மேம். நா கன்னிமாரா பப்ளிக் லைப்ரரி. ஓகே மேம். தோ அந்த லைப்ரரியோட வியூ நம்ம ஈஸியா அந்த 360 டிகிரில பாத்துக்க முடியுமா? அதனோட ஃபுல் மேப்பிங் இருக்கு. ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் மேம். ஒரு தாஜ்மஹால் கூட்டிட்டு கொண்டு போய் காட்டுங்களே. ஆ ஓகே மேம். தெரியலையே. தாஜ்மஹாலோட வியூ 360 டிகிரில சொல்லிருக்கீங்க. எங்களை விர்ச்சுவல் டூர் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு நல்ல டூர் தான். சூப்பர் சூப்பர் மேம். இத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி கொண்டு போய் கொடுக்கறது மேடம் இந்த விர்ச்சுவல் டூர? கொடுக்கணும். இந்த மொபைல்ல ஷேர் பண்ணிடலாமா நம்ம? அப்ப தேங்க்யூ டீச்சர்ஸ். தேங்க்யூ தீபா மேம். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ டீச்சர்.